வணக்கம். இந்த விளையாட்டு சுற்று போட்டியில் பங்கு பெற்றதுக்காக நோர்வே நகரத்திலிருந்து வருகின்ற மேரி ஷர்மிளாவையும் கோகுலனையும் சந்திக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்கள் தம்பதிகளாக வந்து பங்கு பற்றியிருக்கலாம், அதாவது ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே விளையாட்டு போட்டியில் விளையாடுனீங்களா? ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். நோர்வேல என்ன மாதிரி, அதாவது எங்கள் ஆக்கள் நிறைய பேர், தமிழாக்கள் நிறைய பேர் பங்கு பெற்றாங்களா இப்படியான விளையாட்டு போட்டிகளில், பேட்மிண்டன் விளையாட்டில் ஈடுபடுறாங்களா? வேறு வேறு ஸ்போர்ட்ஸ்லாம் ஈடுபடுறாங்களா? ஆனால் பேட்மிண்டன்லாம் ஒரு 60 பேர் கிட்ட ஈடுபடுறாங்க. 60 பேருமே ஒரே இடத்துல சந்திச்சு விளையாடக்கூடிய மாதிரியான இடங்களும் அங்கே இருக்கா? இருக்குது. ஓகே. தமிழர்களுக்கு தனியாக ஏதாவது நீங்கள் அங்கே தமிழர்கள், தமிழ் மக்கள் மாத்திரம் சந்திச்சு விளையாடுறதும் இருக்கா, அல்லது வேறு எல்லாரோட சேர்ந்து தான் நீங்கள் விளையாடுறது இருக்கா? எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதும் இருக்குது. தமிழ் சங்கம் எப்பாவது உங்களுக்கு நோர்வேலையும் தமிழாக்களுக்கான ஒரு சுற்றுப்போட்டி ஏதாவது அங்கே நடந்திருக்குதா, அல்லது அப்படியே அதுக்கான ஒரு முயற்சிகள் ஏதாவது நடந்திருக்குதா? நடந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் நடந்திருக்கோம், கடைசி காலத்தில் கொஞ்சம் குறைவு. நீங்க விளையாடணும், ஆர்வம் வந்தது? நான் சின்ன வயசுல இருந்து பேட்மிண்டன் ஓவிஜன் கிளப்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேருந்து நான் ஒரு பிரேக் பண்ணிட்டு பேருந்து இப்போ துவங்கியிருக்கேன் திருப்பி. நல்ல விஷயம். பேட்மிண்டன்ன்றது ஒரு ஒரு ரேக்கெட் ஸ்போர்ட்ல வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ். அதனுடைய அதை கீப் இட் அப். இதை நீங்கள் தொடர்ந்தும் இந்த 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 நடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரெண்டு நாளும் பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு மனதை கவர்ந்த விஷயம்னு சொல்லி நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? எனக்கு கவர்ந்தது இங்கே வந்த எல்லா தமிழ் மக்களும் அன்பாக சாந்தமாக நாங்கள் தமிழாக்கள் என்ற உணர்வு வருது, அது நல்ல ஒரு விஷயம். இதற்கான முக்கியமான காரணமாக தான் உலகங்களும் உள்ள தமிழாக்களை ஒரு இடத்துல சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழாக்களை சந்திக்க வச்சு விளையாடுறதுக்கு வேணும். தொடர்ந்து நடக்கும், வர்ற வருஷம் இன்னொரு இடத்துல நடக்கலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் வர்ற வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் வேற இடங்கள்ல, இப்போ கனடா, ஸ்ரீலங்கா அப்படி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1 வீக் ஈஸ்டர் ஹாலிடேக்கில் வைக்க வேண்டாம். அதான் லீவில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேண்டாம். அதாவது ஒரு சம்மர் ஹாலிடேக்கு முதலோ அப்படி ஏதாவது ஜூன் ஜூலைக்குள்ள வச்சுனீங்கன்னா எங்களுக்கும் வசதியாக இருக்கும். நிச்சயமாக கருத்தில் எடுக்கப்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சமூக தேசம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நேரத்தில் வர்றபடியா எந்த நாட்டுக்கு சார்பாக அதை எடுக்கிறன்ற முடிவிலையும் நிர்வாகத்துக்கு கஷ்டம் இருக்கலாம். ஓகே. இந்த விளையாட்டில், அதாவது நோர்வே நகரத்திலேருந்து பங்கு தம்பதிகளாக வந்து பங்கு பற்றி இந்த விளையாட்டை சிறப்பித்தமைக்காக இந்த WTBT-இன் சார்பாக நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு நன்றி. நன்றி. தேங்க்யூ.